நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் ஷேர் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்பதை சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். உலக கிண்ண வலயம் அனுசரணை வழங்குவது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் காலிவீதி வெள்ளவத்தையில் அமைந்திருக்கின்றது. அதே போன்று கொழும்பு 11 புறக்கோட்டை பிரதான வீதியிலும் அமைந்திருக்கின்றது. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸுக்கு செல்வதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சகல விதமான ஆடைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்புகின்ற ஆடைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் 433 காளி வீதி வெள்ளவத்தை மற்றும் இலக்கம் 145 பிரதான வீதி கொழும்பு 11 ஆகிய இடங்களில் காணப்படுகின்றது. சுபமுகூர்த்த பட்டுப்புடவைகளுக்கு ராசியான இடம் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். உலகக்கிண்ணம் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. ஆஸ்திரேலியா அணி 6வது தடவையாக சாம்பியன் ஆகி இருக்கின்றது. மகுடம் சூடியிருக்கின்றது. இவர்களை உலக கிண்ணத்தில் எவ்வாறு கட்டுப்படுத்துவது? உலக கிண்ணம் ஆரம்பிப்பதற்கு முதலில் இந்திய அணியுடன் தொடர் தோல்வி, உலக கிண்ணத்தின் முதல் 2 போட்டிகளிலும் தோல்வி, தடுமாறி அரையிறுதி போட்டிக்குள் தெரிவு செய்யப்படுவார்களா என்பதாகவே கேள்வியாக இருக்க, தொடர்ந்து இப்பொழுது 9 வெற்றிகளை பெற்று சாம்பியனாக மவுடம் சூடியிருக்கின்றார்கள். 87ஆம் ஆண்டு முதல் தடவையாக இந்தியாவில் வைத்து இடன் கார்டன்ஸ் மைதானத்தில் வெற்றி பெற்றுக் கொண்டவர்கள் மீண்டும் ஒரு தடவை ஆசியாவிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் கிண்ணத்தை எடுத்துச் சென்றிருக்கின்றார்கள். இந்தியா அகமதாபாத் மைதானத்தில் வைத்து வெற்றியினை பெற்றிருக்கின்றது இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி. உண்மையில் இந்திய அணி முதலில் துடுப்பெடுத்து ஆடியது மிக மோசமாக தடுமாறியிருந்தார்கள். பலமான இந்தியாவின் துடுப்பாட்டம் முதல் தடவையாக இந்த உலக கிண்ணத்தில் அழுத்தத்துக்குள்ளாகியது. அதன் காரணமாகவே இந்த தோல்வி சந்திக்க வேண்டியதாக இருந்தது. என்னை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மாவின் அந்த தேவையில்லாத அடித்தாட முயன்ற துடுப்பாட்டம் தான் இந்தியாவிடமிருந்து உலக கிண்ணத்தை பறித்துச் சென்றிருக்கின்றது என்று நான் சொல்கின்றேன். 47 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். மேக்ஸ்வெல்லின் பந்து வீச்சில் 6 ஓட்டம் 4 ஓட்டம் அடித்ததன் பின்னர் ஆடுகளம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொண்டும் தேவையில்லாமல் மீண்டும் ஒரு தடவை அதிரடியாக அடித்தாட முயன்றுதான் ஆட்டமிழந்தார். அப்போது இந்தியாவின் பின்னடைவு ஆரம்பித்தது. சுப்மன் கில் ஆரம்பத்திலே ஆட்டமிழந்திருந்தாலும் கூட அந்த ரோஹித் சர்மாவின் ஆட்டமிழப்பு, அதனைத் தொடர்ந்து ஸ்ரேயாஸ் ஐயரின் ஆட்டமிழப்பு, பின்னர் விராட் கோலி மற்றும் லோகேஷ் ராகுல் ஆகியோர் இடைப்பாட்டத்தை கட்டி எழுப்பினாலும் கூட அவர்கள் ஓட்டங்களை ஓடிப்பெறாமல் தடுமாறியது என்பன நிச்சயமாக இந்த தோல்விக்கு காரணமாக அமைந்தது. 280 ஓட்டங்கள் இந்த மைதானத்தில் வெற்றி பெறுவதற்கு போதுமான ஸ்கோராக இருந்தது என்று சொல்லப்பட்டது. ஆனால் இறுதி நேரத்தில் ஆஸ்திரேலியா முடித்ததை பார்க்க 350 வரையிலும் பெற்றிருப்பார்கள் என்று எண்ண தோன்றியது. ஆனால் இந்த 280 ஓட்டங்கள் இருந்திருந்தால் அழுத்தங்களை வழங்கி விக்கெட்டுகளை கைப்பற்றுவதற்கு இந்தியாவிற்கு ஓரளவு வாய்ப்பாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்தியாவை பொறுத்தவரையில் குறை சொல்வது என்று மிகப்பெரிய அளவில் சொல்ல முடியாது. குறிப்பாக இறுதி நேரத்தில் சூரியகுமார் ஜாதவ் பந்து வீச்சாளர்களை துடுப்பாடவிட்டு தான் துடுப்பெடுத்தாட கொஞ்சம் பந்துகளை எதிர்கொள்ள தவறியமை இது ஒரு பக்கமாக அவருடைய பிரச்சனையாக அமைந்தது. கொஞ்சம் அதிகமாக பந்துகளை எடுத்து அடித்து ரிஸ்க் எடுத்திருக்கலாம், அதை எடுக்கவே இல்லை. வலிமையாக சூரியா அப்படி செய்யக்கூடிய ஒருவர் மேக்ஸ்வெல் அடித்த அந்த 200 ஓட்டங்கள் எவ்வாறு ரிஸ்க் என்பது தெரியும். வந்தால் வருகின்றது, போனால் போகின்றது. அவ்வாறான ஒரு நிலைமை வந்த வேளையில் அதை செய்யாமல் சூரியகுமார் ஜாதவ் விட்டது. இவைதான் முக்கியமான சிக்கலாக பிரச்சனையாக மாறிப்போனது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று பெர்கமின்ஸ் துடுப்படுத்தாட விருப்பம் தெரிவித்ததுதான் மிகப்பெரிய அளவில் சொல்லப்பட்டது. உண்மையில் முதலில் துடுப்படுத்தாடவே விரும்பியதாக ரோஹித் சர்மா சொல்லியிருந்தார். ஆனாலும் கூட இரண்டாவதாக துடுப்படுத்தாடுவது எவ்வாறு சாத்தியக்கூறுகளை தரும் என்பதை பலருடைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மாற்றி எடுத்து ஆஸ்திரேலிய அணி சாதித்து காட்டியிருக்கின்றது. இறுதிப் போட்டி என்று வந்ததும் இந்தியாவின் நர்வஸ் தான் இந்த தோல்விக்கு காரணமாக அமைந்திருப்பதாக நான் நம்புகின்றேன். அனுபவங்கள் குறைவு, அல்லது இந்த ஆஸ்திரேலிய அணி கூட உலக கிண்ணங்களில் நிறைய விளையாடிய அனுபவம் கொண்ட அணி இல்லை. ஆனால் அவர்களுக்கு இந்த உலக கிண்ணம் இறுதிப் போட்டி என்று வருகின்ற வேளையில் அந்த விளையாடுகின்ற மென்டல் ஸ்ட்ராங் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனோநிலைமை வந்து விடுகின்றது. இந்தியா அதிகமாக தங்கள் சொந்த மைதானத்தில் சொந்த கிரவுட் முன்னிலையில் நர்வஸ் ஆகி இருப்பதாகவே நான் நம்புகின்றேன். அதன் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்பதையும் ஜோசிக்க தோன்றுகின்றது. எனவே ஆஸ்திரேலிய அணி 6வது தடவையாக வெற்றி பெற்றிருக்கின்றது. 87, 1999, 2003, 2007, 2015, இப்பொழுது 2023 வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். 2003 ஆண்டும் இதே போன்று ஆக்ரோஷமாக இந்திய அணிக்கு எதிராக தங்களுடைய அழுத்தத்தினை பிரயோகித்து வெற்றி பெற்றுக் கொண்டது இந்த போட்டியில் உலக கண்டத்தில் ஆஸ்திரேலிய அணி. குறிப்பாக ஆஸ்திரேலியாவின் துடுப்பாட்டத்தில் டிராவிஸ் ஹெட்டின் துடுப்பாட்டம் போற்றப்பட வேண்டும். ஆரம்பத்தில் வந்து அதிரடி நிகழ்த்தினார். விக்கெட்டுகள் அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டன. இந்தியாவின் பக்கமாக போட்டி போக்கு மாறியது. நின்று நிதானம் காத்து, அதே போன்று புதிதாக துடுப்பெடுத்தாட வந்த லபுஷேனுடன் இணைந்து இணைப்பாட்டத்தினை ஏற்படுத்தி இறுதியில் வெற்றி பெறுவதற்கு 2 ஓட்ட எண்ணிக்கை தேவை என்ற வேளையில் தான் அவர் ஆட்டமிழந்து மைதானத்தை விட்டு சென்றார். அவர் பெற்றுக்கொண்ட ஓட்டங்கள் பின்னர் ஒரு கட்டத்தில் அவர் ஃபோமுக்கு வந்ததும்
மெதுவாக துருப்பெடுத்தாடிய விதத்தினை வேகப்படுத்தி வேகமாக கொண்டு சென்றமை. லபுஷேன் தொடர்ந்தும் அந்த பேஷண்டாக ஓட்டங்களை ஓடி ட்ரவிசெட்டுக்கு துருப்பெடுத்தாடுவதற்கு ரொட்டேஷனை வழங்கியது. இவைதான் வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது. டென்ஷன் இல்லாமல், அழுத்தம் இல்லாமல் துருப்பெடுத்தாடிய விதம் இன்றைய தினம் அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. இவ்வளவுதான் ஓட்டங்களை குவித்து இவ்வளவு அனுபவம் பெற்ற விராட் கோலியின் முகத்தில் இன்றைய தினம் துடுப்பாட்டத்தின் பொழுது அழுத்தம் தென்பட்டது. எனவே அந்த அழுத்தம் தான் இந்தியாவின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. ரோஹித் சர்மா முழுக்க முழுக்க அழுத்தமாகவே தான் விளையாடியிருந்தார். ஆரம்பத்திலேயே பந்துவீச்சு களத்தடுப்புக்காக வந்த வேளையில் ஆரம்பத்திலேயே அது தென்பட்டது. எனவே வேறு எதுவும் இதில் அதிகமாக சொல்வதற்கு, பந்துவீச்சு மாற்றங்கள், பந்துவீச்சு வியூகங்கள், இது நடைபெறவில்லை அது நடைபெறவில்லை என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை. இந்தியாவின் துடுப்பாட்டம் முதல் தடவையாக ஆட்டம் கண்டது. இந்த உலகக்கிண்ணத்தில் முதல் தடவையாக சகல விக்கெட்டுகளை இழந்தார்கள். எனவே அந்த துடுப்பாட்டம் ஆட்டம் கண்டதே தோல்விக்கு காரணமாக அமைந்தது. பந்துவீச்சாளர்கள் பக்கமாக இந்தியாவின் பந்துவீச்சாளர்கள் குறை சொல்வதற்கு மிகப்பெரிய அளவில் எதுவும் இல்லை. இந்திய அணி சார்பாக விராட் கோலி கூடுதலான ஓட்டங்களை பெற்றவராகவும் கூடுதலான விக்கெட்டுகளை கைப்பற்றியவராக முகமது ஷமியும் நிறைவு செய்திருக்கின்றார்கள். இதைவிட வேறு என்ன சொல்ல இருப்பது? ஆஸ்திரேலியா என்று வந்தால் உலகக்கிண்ணம் அவர்களுக்கென்று எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆசியாவிலிருந்து ஆசியாவின் அணிகளை வெளியேற்றி உலகக்கிண்ணத்தை வெற்றி பெற்று செல்கின்றார்கள். உண்மையில் எதிர்பாராத அணி என்றே நான் சொல்வேன். என்னை பொறுத்தவரையில் அரையிறுதிக்குள் வர முடியாத அணியாகத்தான் நான் ஆஸ்திரேலிய அணியை கருதி இருந்தேன். ஆனால் அந்த ஆஸ்திரேலியாவின் உலகக்கிண்ணம் என்று வருகின்ற வேளையில் அவர்கள் காட்டுகின்ற பலம், இனி அவர்கள் இவ்வாறு விளையாடி கொண்டு செல்லப் போகின்ற விதம் என்பனவற்றை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த உலகக்கிண்ணம் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறப் போகின்றது. நாங்கள் உலகக்கிண்ணம் தொடர்பில் இன்னும் இந்த வாரத்திலும் இன்னும் பல விடயங்களை பேசலாம் என்று நம்புகின்றது. இன்றைய தினம் போட்டி நிறைவடைந்திருக்கின்றது. இனி நாங்கள் ஆற அமர நிறைய விஷயங்களை, கடந்த காலங்களில் நடைபெற்ற விஷயங்களை ஆராய்வதற்கும் தகவல்களின் அடிப்படையிலும் நாங்கள் பல விடயங்களை கூறலாம். ஆனால் இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி விடைபெற்றுக் கொள்ள விரும்புகின்றேன். இந்தியா காசு கொடுத்தது, நடுவர்களுக்கு பணம் கொடுத்தது, போட்டியின் போக்கை மாற்றியது, நாணய சுழற்சியை தங்கள் பக்கமாக மாற்றினார்கள், இப்படி பல இந்திய அணி மீதும் இந்திய கிரிக்கெட் சபை மீதும் குற்றங்கள் வழங்கப்பட்டன. என்னை பொறுத்தவரையிலும் நான் கேட்கின்ற ஒரு கேள்வி, இந்தியா அவ்வாறு வழங்கினால் இவற்றையெல்லாம் வாங்கி கொண்டு செல்லக்கூடிய செய்யக்கூடிய மற்றைய அணிகளும் மற்றைய வீரர்களும் அவ்வாறு செயல்படுவார்களா? வாங்கி கொண்டு எல்லாவற்றையும் செய்வார்களா? ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் நடுவர்களும் உயர் அதிகாரிகளும் அவ்வாறு செயல்படுகின்றார்களா? வெறுமனே இந்தியாவை மட்டம் தாழ்த்துவதாக அல்லது மட்டம் தட்டுவதாக நீங்கள் நினைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் மட்டம் தட்டுகின்றீர்கள் என்பதை மறந்துவிட்டீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். எப்பொழுதும் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வீரர்கள் கிரிக்கெட் விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதற்குள் இன்வால்வ் ஆகி இருக்கின்றவர்கள் மீது இலகுவாக நீங்கள் எடுத்த எடுப்பில் இவ்வாறு குற்றங்களை சுமத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு குற்றம் சுமத்தியவர்கள் எல்லோரும் இப்பொழுது நீங்கள் கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். இப்பொழுது நடைபெற்ற விடயங்கள் எல்லாம், நீங்கள் சொன்ன விடயங்கள் எல்லாம் தேவைதான். அவையெல்லாம் நடைபெற வேண்டுமாக இருந்தால் இன்றைய தினம் இந்தியா சாம்பியன் ஆகியிருக்கும். எனவே இந்த விடயங்களோடு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் இவை தொடர்பில் விளக்கமாக நான் நிச்சயமாக பேசவிருக்கின்றேன் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஆஸ்திரேலிய அணிக்கு வாழ்த்துக்களை சொல்கின்றது. வி மீடியா சார்பாக நாங்களும் ஆஸ்திரேலிய அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியா எமது அண்டைய நாடு, பக்கத்து நாடு, உண்மையில் வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் காணப்பட்டது. இலங்கையில் அதிகமானவர்கள் இந்தியாவுக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள். ஆனால் தோல்வியில் சந்தித்திருக்கின்றது இந்தியா. மீண்டு பெற வேண்டும், நல்ல எதிர்காலம் அவர்களுக்கு காத்திருக்கின்றது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. விடைபெற்றுக் கொள்வோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.